பகவானே, சாதாரண மனிதனின் மனம் ஆனந்தத்தை நாடுகின்றதா அல்லது துன்பத்திலிருந்து விடுபட ஆசைப்படுகின்றதா என்று ஒரு பக்தர் சந்தேகத்தை கேட்க, அதற்கு பகவான், அறிவு வேறு, ஆத்மா வேறு அல்ல, பரமாத்மா என்பது பேரறிவு. நாம் பெற்றிருப்பது சிற்றறிவு. பரமாத்மாவே நாம் என்கிற பொழுது நாம் பெற்றிருப்பது எப்படி சிற்றறிவு என்கிறீர்கள் என்று கேட்டால், எல்லையற்ற அகண்டாகரமெங்கும் நீக்கமர நிறைந்து நிற்கிற அந்த பேரறிவின் மிக நுண்ணிய பகுதியாகவே நம் அறிவு விளங்குகிறது, எனவே அது சிற்றறிவு. மேலும் இந்த உடல் எடுத்த காரணத்தால் இந்திரியங்கள் வசப்பட்ட மனதின் காரணமாக வினைகளைப் புரிந்து தன்னறிவு நிலையை இழந்து நிற்பதாலும் இது சிற்றறிவு என்று இயம்பப்படுகிறது. நம் யதார்த்த சுரூபம் என்பது பேரறிவு நிலை என்றாலும் ஜீவபோதம் காரணமாக நாம் நம் யதார்த்தத்தை மறந்து நிற்பதால் நம் அறிவு சிற்றறிவு என்று சொல்லப்படுகிறது. எந்தவித பிணைப்பதிவுகளும் அற்றது பேரறிவு. அதுவே நம் உயிராக சித்தமாக விளங்குகிறது. நாம் புரிகின்ற வினைப்பதிவுகள் நிமித்தம் அது பேரறிவில் நின்று மாறுபட்டு திகழ்கிறது. வினைப்பதிவுகள் இருக்கும் வரை ஜீவபோதமும் இருக்கும். ஜீவபோதம் இருக்கும் வரை அஞ்ஞானமும் இருக்கும். அஞ்ஞானம் இருக்கும் வரை ஜீவாத்மா என்கிற சுய அறிவற்ற நிலையும் இருக்கும். எனவேதான் பரமாத்மாவை சூரியன் என்றும் ஜீவாத்மாவை சந்திரன் என்றும் சொல்வார்கள். அதாவது சூரியன் ஆத்மகாரகன், சந்திரன் மனோகாரகன், மதி என்பார்கள். சந்திரனுக்குச் சுய ஒளி கிடையாது. அது சூரியனிடமிருந்து ஒளியைப் பெற்றுதான் பிரகாசிக்கிறது. அதுபோலவே ஜீவாத்மாக்களும் ஆத்மாவிடமிருந்து ஒளியை கிரகிக்கிற அளவு பிரகாசிக்கின்றன. சந்திரன் ஒருபுறம் பிரகாசத்தை பெற்று பிரகாசிப்பதும் மறுபுறம் ஒளியை இழப்பதுமாக இருப்பது போல ஜீவர்களும் ஜீவபோதம் இருக்கும் வரை அறிவு நிலையிலும் அஞ்ஞான நிலையிலும் மாறி மாறி விளங்குகிறார்கள். இதனால் மீண்டும் மீண்டும் ஜீவர்கள் தவறு செய்யும் நிலை வாய்த்து விடுகிறது. அதன் விளைவாக துன்பம் ஏற்படுகிறது. எனவேதான் நாம் படுகின்ற துன்பங்களுக்கான காரணம் என்ன என்ற கேள்வியை இடைவிடாமல் மனிதன் கேட்டுக்கொண்டே இருப்பதோடு அதிலிருந்து விடுபட ஏதாவது ஒரு உத்தியைக் கண்டுபிடிக்கிறான். அந்த யுக்தி தற்காலிகமாக துன்பத்திலிருந்து விடுபட உபயோகமாக இருந்தாலும் வேறு விதமான துன்பத்தை தந்துவிடுகிறது. எல்லோரும் சொல்வார்கள், உயிர்கள் அனைத்தும் ஆனந்தத்தை தேடுகின்றன என்று. கூர்ந்து கவனித்தால் அவை ஆனந்தத்தை தேடுவதை விட துன்பங்களில் இருந்து விடுபடவே விரும்புகின்றன என்பது விளங்கும்.